வட இந்தியா முழுவதும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் எதிராக மக்கள் கடுமையான விமர்சனத்தையும் போராட்டத்தையும் வைத்துட்டு இருக்காங்க. இந்த ஒன்றிய அரசு மோடி அரசு அநீதி விளைவித்திருக்கிறது. அப்படி என்னங்க அநீதி, அப்படி என்னங்க பெல்கிஸ்க்கு நடந்தது? கொஞ்சமா இந்த கதையை உங்களுக்கு சொல்லிடுறேன், புரியணும்ல. வரலாறு தெரியாமையே நம்ம எதிரின்னு ஒருத்தரை வச்சுட்டு உட்கார கூடாதுல்ல. இவன் ஏன் எதிரின்றதுக்கு தீர்க்கமான முன்முடிவுகள் நமக்கு இருக்கணும்ல, அந்த முடிவுகளைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். என்னையா ஒரு கலவரம் வரலையா, என்ன படுத்து உறங்கிட்டு இருக்குன்னு இந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்புனதா இருந்தால்தான். ஒரு பேராசிரியர் தப்பிச்சு ஓடி இருக்காரு, கொல்ல வந்தது யாருடானா, இத்தனை முறையும் அவர் கூட இருந்த நண்பர்கள் கொல்ல வந்திருக்காங்க. இதுல நிறைய குழந்தைங்க செத்து போனாங்க, நிறைய குழந்தைகள் காணாம போனாங்க, இளைஞர்கள் காணாம போனாங்க, காணாம போனவங்க தப்பிச்சு போனாங்களா, கொலை செய்யப்பட்டார்களா, இன்ன வரைக்கும் தெரியவே இல்லை. இந்த பல்கிஸோடைய குழந்தை, 3 வயசு குழந்தை தூக்கி காலை பிடிச்சு தரையில அடிச்சு கொண்டுறான், அதுல சில பெண்கள் கையில போடல, குஜராத்ல ரேபிஸ்டுகளுடைய இடமா அப்படின்னு கேட்டு போடு வைக்கிறாங்க. மணிகேஸ்ல வரும்லயே ஜாவ் ஜான்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கையில எடுத்துக்கிட்டு அந்த டியூன்ல அமித்ஷாவை வெளியே போயா அப்படின்னு சொல்ற பாட்டவே உருவாக்கி இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச மக்கள், குஜராத் மக்கள் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்ல, பெத்தவங்களோட நிம்மதியா பொம்பளை பிள்ளைங்க வாழ முடியலன்னு எல்லாரும் கருத்துல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு வேலையை செய்யற பிஜேபி நீ ஆட்சியில் இருக்க வேண்டாம், சட்ட ஒழுங்கை கெடுத்து குட்டிச்சுவராக்கி இருக்கிற பிஜேபி ஆட்சியில் இருக்க வேண்டாம் என்று கடுமையாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கிற மக்கள். நம்ம வட இந்தியாவை பற்றி கொஞ்சம் தப்பு கணக்கு போடுறோங்க. வட இந்தியர்களை பார்த்தாலே பாவங்க வடக்கன்ஸ், அவங்க போராட மாட்டாங்க, அவங்களுக்கு என்னங்க தெரியும், அவங்க பிள்ளை ஒன்றும் அரசியல் தெரியாதவங்க அப்படின்னு நம்ம சைலண்டா சொல்லிட்டு ஏதோ பெருசா அரசியல் செய்ய போற மாதிரி கிளம்பிடுவோம். முதுகுல கட்டிட்டு அயோக்கியர்களை மூஞ்சிய கூட பார்க்காம நம்ம ஒரு பக்கம் பேசிட்டே தெரியும். இது இயல்பா நமக்கு இருக்கிற ஒரு குணமா மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்களே. பிரச்சனையாம பிரச்சனைய அணுகாம பிரச்சனைய பார்க்காம பிரச்சனை குறித்து பொது வெளியில கொண்டு போய் சேர்க்காம வடகன்ஸ் பத்தி நம்ம பேசிட்டே இருப்போம். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு தெரியுங்களா, வட இந்தியா முழுவதும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் எதிராக மக்கள் கடுமையான விமர்சனத்தையும் போராட்டத்தையும் வைத்துட்டு இருக்காங்க. பெண்கள்லாம் கடும் கடுப்புல இருக்கிறாங்க, மோடி உங்களை பார்த்தாலே கடுப்பாகிற அளவுக்கு கடுப்புல இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பெல்கிஸ் பேகம் என்ற பெண்ணினுடைய வழக்கு, இந்த வீடியோ பாருங்க. பாத்தீங்கல்ல, எல்லாரையும் வரிசையா நிறுத்தி எல்லார் கழுத்துலயும் மாலை போட்டு லட்டெல்லாம் ஊட்டி விட்டு காலை எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எவ்வளவு பண்பட்ட ஊரா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். எவ்வளவு நல்ல காரியம் அந்த ஊருக்கு செஞ்சிருந்தா, அந்த மக்களுக்கு செஞ்சிருந்தா, ஒரு நாட்டுக்கு செஞ்சிருந்தா, ஒரு மாநிலத்துக்கு செஞ்சிருந்தா, இப்படி நிக்க வச்சு மாலை போட்டு காலில் விழுந்து வாயில லட்டு ஊட்டி மரியாதை செலுத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? இப்ப கதைக்கு வரேன். இந்த 11 பேர் தான் பெல்கிஸ் பேகம், அவங்களுக்காக ஜஸ்டிஸ் ஃபார் பெல்கிஸ் பேகம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களே, அந்த பெண்ணும் சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினாரே, பொது வழியில வந்து தொடர்ந்து நீதிக்காக போராடினாரு. எப்படி ஒரு ஜெய் பீம்ல அந்த பொண்ணு போராடினாலும் அது போல தன்னுடைய நீதிக்காக போராடினாலே பல்கிஸ் பேகம். அந்த பல்கிஸ் பேகத்திற்கு இந்த ஒன்றிய அரசு மோடி அரசு அநீதி விளைவித்திருக்கிறது. அப்படி என்னங்க அநீதி, அப்படி என்னங்க பெல்கிஸ்க்கு நடந்தது? நான் உங்ககிட்ட கேக்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல, நமக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு நம்புறோம். என்ன வந்தா 5 ரூபா காசு படம் இல்லாம பிரச்சனையாகவும் கொஞ்சம் வாங்கக்குங்க முடியாம கஷ்டப்படுவோம், மற்றபடி நம்ம சேஃபா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம உட்காந்துருக்குறோம். எனக்கே அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஒரு 19 பேர் சேர்ந்து கையில கத்தி அருவாள் கடப்பாறையோட நம்ம வீட்டில் திடீர்னு நாம குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டப்பு டப்பு டப்புன்னு கதவை தட்ட, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர் போய் கதவை திறக்க, மோது மோதுன்னு உள்ளே வந்து நம்மளை அடிச்சு கொண்டுட்டு அந்த கும்பல் வெளியே போகிற மாதிரி ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க, இவ்வளோ பயமாக இருக்கும். இப்படியான காட்சியை சினிமாவில் பார்க்கும்போதே நமக்கு அப்படியே ஈரக்குலம் நடுங்காது. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் மாட்டி ஒரு சின்ன விஷயத்தில் உயிர் தப்பிச்ச பெண்ணு தான் இந்த பெல்கிஸ் பேகம். நீங்கள் 2002 குஜராத் படுகொலைகள், இனப்படுகொலை, இதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்தில் பிறக்காம கூட இருந்திருக்கலாம். நாங்கள் அந்த காலத்தில் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தோம். இந்த 2002 என்கிற அந்த காலகட்டம் இந்தியாவிற்கு ஒரு பெரிய அவமானத்தை தேடித்தந்த ஒரு கொலைபாதகம் நடந்த காலகட்டம்.
குஜராத்ல அப்ப முதலமைச்சராக இருந்தவர் நம்ம மோடிஜி. அந்த மோடிஜி போன்றவர்களால் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு கலவரம் தான் இந்த கலவரம். நீங்க ரொம்ப சிம்பிளா கொஞ்சமா இந்த கதையை உங்களுக்கு சொல்லிடுறேன், புரியணும்ல. வரலாறு தெரியாமையே நம்ம எதிரின்னு ஒருத்தனை வச்சுட்டு உட்கார கூடாதுல்ல. இவன் ஏன் எதிரின்றதுக்கு தீர்க்கமான முன்முடிவுகள் நமக்கு இருக்கணும்ல, அந்த முடிவுகளைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நீங்க 2002 குஜராத்ல கோத்ரா ரயில் நிலையத்துல ரயில் பெட்டிகள் எரிக்கப்பட்டுச்சு. ரெண்டே பெட்டி எரிக்கப்பட்டுச்சு, 59 பேர் இறந்து போறாங்க. என்ன நமக்கு சொன்னாங்க அந்த காலகட்டத்துல, அந்த ரயில் பெட்டியை எரிச்சதெல்லாம் இஸ்லாமியர்கள், அந்த ரயில் பெட்டிக்குள்ள செத்து போனவங்க புறம் ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்த கரசேவர்கள் இதானே. ஆனா உண்மையில என்னன்னா, ரயில் பெட்டிக்குள் எரிக்கப்பட்டவர்கள் கரசேவர்கள் மட்டும் இல்ல, கரசேவைக்கு போயிட்டு இருந்தவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க, பொது பயணிகள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வேலைக்கு போயிட்டு இருந்த பயணிகளும் இருந்தாங்க. இப்படி நிறைய பேர் கூட்டு கலவையாக இருந்தவர்கள் தான் அந்த இறந்து போன 59 பேர். இந்த 59 பேரை வச்சுட்டு தான் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது. சரி, இந்த 59 பேரை கொன்னது முஸ்லீமா? சின்ன கிளிப்பிங் பின்னோட்டமா சொல்றேன். இந்த புத்தகம் படிக்கும் போது, வாங்கி படிச்ச புத்தகம், 2007 இந்த புத்தகம் வந்துச்சு. இது யார் கொண்டு வந்தா அப்படின்னா, தெகல்கா தெகல்கா அப்படின்னு புலனாய்வு பத்திரிகை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பல பேருடைய மூஞ்சி திரைய கிழிச்சு விட்ட ஒரு பத்திரிகை. அந்த தெகல்கா பத்திரிகை ஆங்கிலத்துல ஒரு 6 காலமாக குஜராத்துக்குள்ள மாறுவேஷத்துல சுத்தி குஜராத் கலவரத்தில் ஈடுபட்டவர்களையே வேற வேற வேஷத்துல போய் சந்திச்சு, இந்த ஹிட்டன் கேமரா வச்சு அவங்களையெல்லாம் படம் பிடிச்சு, வேற வேற வேலைக்கு வந்ததா, ஆராய்ச்சிக்கு வந்ததா, நான் பக்கத்து ஊருக்காரன் இந்த சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்தேன், இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஹிட்டன் கேமராவில் அத்தனையும் ஒளிப்பதிவு செய்து அதைத்தான் நான் காட்டின இந்த புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. தமிழில் முத்துகிருஷ்ணன் இந்த புத்தகத்தை கொண்டு வந்தாருங்க. ஒரு பெரிய முக்கியமான ஆவணம் இந்த புத்தகம். நீங்கள் குஜராத் கலவரத்தை பற்றி ஆணாவணாவிலேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் படிங்க. இதில் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு விஷயத்துக்குள்ளே போயிடுவோம், எப்படி எதிர்க்கிறாங்கன்றது. இந்த குஜராத் கலவரத்தையே இந்த கோத்ரா ரயில் எரிப்பை வச்சுதான் திட்டமிட்டாங்க. இந்த கோத்ரா ரயில் எரிப்பு நிலையத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, காலையில 6:30 ட்ரெயின் வந்து நிற்கிது, கரசேவர்கள் கொஞ்சம் பேர் கீழே இறங்குறாங்க, அவங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இறங்கி இறங்கி ஜெய் ஸ்ரீராம் சொல்றது அவங்களுடைய வழக்கமாக இருந்திருக்கு. இந்த இதுலேயும் இறங்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருக்காங்க. அங்கே டிவி திட்டிருந்த ஒரு இஸ்லாமிய இளைஞனை பிடிச்சி அடிச்சிருக்கிறாங்க, அடித்து இஸ்லாமியர்கள் துளுக்கன்லாம் அடித்து விரட்டினா தானே அந்த நாடு நல்லா இருக்கும்னு பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அங்கே பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போதே அங்கே பக்கத்தில் இருந்த 19 சிறுமி சோஃபியா பானு ஷேக் அப்படின்ற அந்த குழந்தை, அந்த குழந்தைய போய் வாயில் ஒருத்த பொத்தி தூக்க ட்ரை பண்ணுறான். உடனே அவங்க அம்மா கத்தி, ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துனோடனே எல்லாரும் அக்கம் பக்கத்தில் ஓடி வந்தோடனே விட்டுட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு இட நடுத்தர வயசு பெண்ணை வந்து வாயில பொத்தி தூக்க பார்த்துருக்காங்க, அவங்களும் அடிச்சு காலி பண்ணி தப்பிச்சு வந்துட்டாங்க. ஸோ இந்த நிகழ்வு நடந்த பிறகு இந்த தகவல்கள், இந்த குழந்தைகளை 18 பொண்ணு ஊருக்கு போறதுக்காக சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு போன பொண்ணு, ஊருக்கே போக வேணாம்னு அங்கே இருக்கிற டிக்கெட் அங்கனையே போட்டுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி எல்லாரும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த தகவல் ஊருக்குள்ள பரவுது, காமன் 3/4 நிற்கிது, 1/2 நிற்கிது அந்த வண்டி, அதுக்குள்ள அந்த தகவல் பரவுது. பரவுன உடனே அங்கே இருக்கிற சில இஸ்லாமிய இளைஞர்கள், அந்த ரயில்வே நிலையத்தில் வேலை பார்த்துருந்த இஸ்லாமியர்கள் கல்லால் அந்த பெட்டியை எரிய ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுடைய ஒரு போராட்ட வடிவமாக கல்லால் எடுக்கிறது இருக்கும். பெரிய பெரிய ஆயுதத்தை வச்சு அவங்க போராடிட்டு இருப்பாங்க, இங்கே எழுத்தாப்பில் நின்று குத்தி நம்மளை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஆளுங்க கல் எடுத்து எரிஞ்சிட்டு கிடக்குங்க. அதைத்தான் அன்னைக்கும் பண்ணியிருக்கு, கல் எடுத்து எரிஞ்சிருக்கு. இதனால உள்ள இருக்கிற கரசேவெல்லாம் என்ன பண்ணீங்க, ஜன்னல் மூட்டை எல்லாரும் இது பண்ண அது பண்ணுன்னு ஜன்னல்கள் எல்லாம் மூட்டி வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. இதை மேற்பார்வை பார்க்கறது யாருன்னா, அந்த கோத்ரா ரயில் நிலையத்தினுடைய துணை மேலாளர் மேனேஜர் ஒரு அம்மா, அந்த அம்மா பேரு மீனா, முழு பேர் என்னன்னா ஹரி மோகா மீனா அந்த அம்மா பேரு. ஏன்னா நாளைக்கு நீங்க தேடும் போது உங்களுக்கு தகவல் கிடைக்கணுன்றக்காக சொல்றேன். அந்த அம்மாவை பத்திரிகையாளர்ன்றது தெரியாம நசுகுனாப்புல போய் பேட்டி எடுக்கிற போது பல உண்மைகளை அந்த அம்மா வெளிப்படையா பேசியிருக்கிறாங்க. அது ரெக்கார்டானாவே இருக்கு, அவங்களுடைய குரலோட அவங்க முகத்தோட ரெக்கார்டானாவே இருக்கு. இதுல வந்த அத்தனை விஷயம் ரெக்கார்டானாவே இருக்கு. இதுல என்ன சிக்கல் தெரியுங்களா, அந்த அம்மா அழகா சொல்றாங்க, இங்க பாருங்க இங்க வந்தாங்க கல்லால எடுத்தோடனே நாங்கெல்லாம் என்ன சொல்றோம், ஜன்னலாம் மூடு கதவெல்லாம் மூடுன்னு மூடி வச்சிட்டோம். அப்புறம் ஜன்னல் கம்பி கம்பி இதுல எல்லாம் வந்து கல்லுகள் பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த கல் எடுத்து கல்லை எரிஞ்சாங்க பாருங்க, அதுல பார்த்தா பெரும்பாலும் பெண்களும் குழந்தைங்களுமா இருந்தாங்க, சின்ன சின்ன பசங்க கையில கையில வந்து வெறும் குச்சி மட்டும் வச்சுட்டு வந்திருந்தானுங்க. மத்தபடி அவங்க கையில ஆயுதங்களோ, கூர்மையான ஆயுதங்களோ, இரும்பு ஆயுதங்களோ, பெட்ரோல் குண்டுகளோ எதுவும் இல்லை அப்படின்னு அந்த அம்மா இவங்க கிட்ட பேசும்போது அந்த பழைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டியிருந்திருக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு வந்துதான் தெகல்கா பல கேள்விகளை இந்த இதன் மூலமா வச்சிருக்கிறாங்க.
இப்படி ஒரு ரயில் எரிப்பு நடந்த உடனே என்ன பண்றாங்க, தூக்கிட்டு போய் பணத்தை ஆஸ்பத்திரியில போய் பிரேத பரிசோதனை செய்யறதுக்கு பதிலா இங்கேயே உடற்கூறாய்வு, ரயில்வே ஸ்டேஷன்ல உடற்கூறாய்வு பண்றான். இது அத்தனையும் வீடியோவா எடுத்து ஒட்டுமொத்த அங்க இருக்கிற குஜராத் மக்கள் முன்னாடி போட்டு இஸ்லாமியர்கள் குண்டு வச்சிட்டாங்க குண்டு வச்சிட்டாங்கன்றாங்க. அந்த எரிக்கப்பட்ட ரெண்டு பெட்டி இருக்கு இல்லையா, அந்த பெட்டியில இருந்து தப்பிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து சொல்றாங்க, அத்தனை பேர் இந்துக்கள். இந்த கட்சி சாராதவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, யாருடைய கையிலும் எந்த பெரிய ஆயுதங்களோ பெரிய பெட்ரோல் குண்டு மத்த மாதிரி எதுவுமே இல்லைங்க, அவங்க எல்லாரும் கள்ள தூக்கி தான் எரிஞ்சிட்டு இருந்தாங்க, அதுக்கு பயந்துட்டு நாங்க கதவடைச்சு உள்ள உட்காந்துருந்தோம் அப்படின்னு இந்துக்கள், பொதுவானவர்கள், ராணுவ வீரர்கள் எல்லாரும் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த சங்க பரிவார் கும்பல் மட்டும் அது வந்து திட்டமிட்டு பெட்ரோல் குண்டை போட்டாங்கன்றாங்க. ஒரு 16 வயசு பையன் இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது சுத்தி சுத்தி வந்ததா இந்த ராணுவ வீரர் பதிவு செய்யறாரு. அந்த 16 வயசு பையன் யாரு, எப்படி திடீர்னு மூடப்பட்ட பகுதியிலிருந்து உள்ளக்குள்ள இருந்து புகமண்டலம் வந்துச்சு, ஏன்னா எல்லாம் அடைச்சிருக்கு, எல்லாருக்கும் பயந்துட்டு கதவு கூட திறக்க முடியாத அளவுக்கு சாத்தி வச்சிருக்கிறாங்க பொருள் எல்லாம் போட்டு, உள்ள எப்படி நெருப்பு வந்துச்சு, உள்ள எப்படி புகை மூட்டை வந்துச்சு, அது எப்படி நெருப்பா மாறுச்சு, இந்த அந்த கேள்விகளுக்கு அங்க இருந்த மோடி அரசு பல போலியான பொய்யான கதைகளை புனைந்து, போலியான சாட்சிகளை புனைந்து எல்லாமே செட்டப் பண்ணப்பட்டு சட்டங்களை திருத்தி பலரையும் குற்றவாளி குண்டிலிருந்து தப்பிக்க விட்டு பல வேலைகளை செய்தது குஜராத்ல. அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உயிர் பிழைப்பதற்காக ஓடியவர்கள் வந்து எக்கச்சக்கமான பேரு. அந்த குஜராத்ல இருந்த எம்பிங்க, காங்கிரஸ் எம்பிங்க இஷான் ஜாஃப்ரி, இந்த ஜாஃப்ரி என்ன பண்றாருன்னா, பல முறை போன் பண்ணிட்டே இருக்காரு மோடி கும்பலுக்கு, மோடிக்கே பல முறை பண்றாரு, எடுக்கல யாரும். இது திட்டமிட்ட கொலை இல்லையா, படுகொலை இல்லையா, தான் சொந்த ஆட்களையும் பொதுமக்களையும் கொன்னுட்டு அந்த பழிய வெளியே போட்டுட்டு, நீங்க இந்த புத்தகம் படிச்சா தெரியும் பதத்தை பதைக்கிற பல விஷயம் இருக்கு, பொதுமக்களை இதுகளே திட்டமிட்டு கொன்னுட்டு, அதுல முக்கியமான ஆளா யார் இருந்திருக்காங்கன்னா, கோத்ராவில் இருக்கிற எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ ஒரு முக்கியமான கை காடா இருந்திருக்கு அந்த படுகொலை நடப்பதற்கு. அதோட மட்டும் இல்லாம அந்த கரசேவர்களை கூட்டிட்டு போயிட்டு வந்த ஆளு, அவன் பிஜேபி பஜ்ரங் தல்ல முக்கியமான பொறுப்புல இருக்கான். அந்த கோத்ரா பகுதியில அந்த கரசேவை ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு வந்தவர் யாருன்னா, ராஜேந்திர வியாஸ் அப்படின்ற ஒரு ஆள் தான். அவன் தான் இத்தனைக்கும் காரணமா இருந்திருக்க, திட்டமிட்ட இந்த வேலையை அரங்கேற்றியவதான் தான். எல்லாருக்கும் காலை போட்டு என்ன குஜராத் அமைதியா படுத்து உறங்கிட்டு இருக்குன்னு கேட்டிருக்கான். என்ன ஒரு கலவரம் வரலையா, என்ன படுத்து உறங்கிட்டு இருக்குன்னு இந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்புனது பச்சு வச்சு பரப்பி 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 மக்கள் மன்றத்துல ஒரு வெறுப்பை, இஸ்லாமியர்கள் மீதான ஒரு பழி உணர்வை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுல பல காரியங்கள் நடந்து போச்சு. இந்த வெறுப்புணர்வின் காரணத்தால பாக்குறவங்க வர்றவங்க 25 வருஷமா நம்ம யாரு கூட இருந்தோமோ அவங்களை பூரா வெட்டி வீழ்த்தி இருக்கிறாங்க, அடைச்சு கொண்டிருக்கிறாங்க, குழந்தைகள் எல்லாம் துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த எம்பி ஜாஃப்ரி, இவரெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, இவர் பலமுறை கால் பண்ணி எந்த அதிகாரத்தையும் அடைய முடியல, பார்க்க முடியல. கடைசியில ஒரு 5-6 பேர் வந்தவங்க இவரை அடிச்சு கீழே தள்ளிட்டு ஒரு 5 பேர் புடிச்சுக்கிட்டாங்களா, ஒருத்தே துண்டம் துண்டமா உயிரோட வெட்டியிருக்கான். உயிரோடு இருக்கும் போதே கைய தனியா கால தனியா உடம்ப துண்டு துண்டு துண்டா வெட்டியிருக்கான், உயிர் இருக்கும் போதே மேல கட்டைய போட்டு தீயரிச்சுட்டு ஓடி இருக்கானுங்க. ஒரு எம்பிக்கே தான் நிலைமை காங்கிரஸ் எம்பிக்கு. அப்ப காங்கிரஸ் மத்தியில ஆளுகிற கட்சியா இருந்த போது ஒரு பேராசிரியர் தப்பிச்சு ஓடி இருக்காரு, கொல்ல வந்தது யாருடானா, இத்தனை முறையும் அவர் கூட இருந்த நண்பர்கள் கொல்ல வந்திருக்கானுங்க. அவர் தப்பிச்சு ஓடனோடனே அங்க இருக்கிற ஒரு பிராமின் குடும்பம் ஒண்ணு அவங்க வந்து பாத்ரூம்ல ஒழிச்சு வச்சு இவரை காப்பாத்தி இருக்கிறாங்க, இல்லன்னா அன்னைக்கு இவரை இதே மாதிரி ஜாஃப்ரி மாதிரி துண்டு துண்டா வெட்ட ட்ரை பண்ணி இருக்கிறாங்க, போலீஸ்காரங்க உடனே இருந்திருக்காங்க. இப்படியான ஒரு சம்பவம் தான் பெல்கிஸ் பானுவோட வாழ்க்கையில நடந்துச்சு. இந்த சூழல்ல எல்லாரும் ஓடி ஓடி தப்பித்துக்கிட்டு இருக்காங்க, குழந்தைங்க பெரியவங்க பாக்குறவங்க பொண்ணுங்க, அப்புறம் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றான், எல்லாரையும் என்னென்னமோ பண்றான், கையில கிடைக்கிற வேலையெல்லாம் செய்யறான். இந்த எண்ணிக்கையை சொல்லணும்னு போட்டிருக்காங்க யாரு, அந்த ராஜேந்தர். அந்த ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, அந்த கோத்ரால நடந்த சம்பவத்திற்கு முன்னாடி யாத்திரைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தார்ல, அந்த ஆள் தான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, இங்க 60 பேர் 59 பேர் செத்துருக்குறாங்க, 60 வச்சுக்குவோம், 600 பேராவது முஸ்லீம்ங்க சாகணும்டான்னு சொல்லியிருக்காரு. அதனால இவன் என்ன பண்றான், பாக்குற வர்றவன் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு மேலிடத்துக்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும், அப்ப அங்க உள்ளூருக்குள்ள தெரிஞ்ச கும்பல் அது, அதுங்களுக்கு போன் பண்ணி தகவல் எண்ணிக்கையை சொல்லிட்டே இருந்திருக்காங்க, நாங்க இத்தனை பேரை கொண்டுட்டோம், இத்தனை பேர் ரேப் பண்ணிட்டோம், இத்தனை பேருடைய வீட்டை தீயரிச்சிட்டோம் அப்படின்னு.
இதுக்கான குண்டுகளை அங்க இருக்கிற பிஜேபி காரர் ஒருத்தர் ஒரு பட்டாசு தொழிற்சாலை வச்சு அதுல குண்டு தயாரிச்சிருக்காங்க. அதுல ஆயுதங்கள் உத்தரப்பிரதேசத்துல இருந்தும் பீகார்ல இருந்தும் வரவழைக்கப்பட்டிருக்கு. நீங்க சின்னதா ஏவுகணை விடுற அளவுக்கான ராக்கெட் லாஞ்சர் கூட வச்சிருந்திருக்கானுங்க. எவ்வளவு ப்ரீ பிளான் இருந்தா இருக்கணும். நீங்க அந்த ரயில் எரிக்கப்பட்டதும் அங்க நடந்த கலவரமும் ஒரு சாதாரணமா உடனடியா ஒரு மன எழுச்சியில் நடந்ததா இருந்தா இவ்வளவு பொருள் எங்க இருந்து வந்துச்சு, இவ்வளவு பொருள்கள் எப்படி தயார் பண்ணீங்க, அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு பேரை நீங்க கொண்டு குவிச்சீங்களே, எப்படி சாத்தியம், திட்டமிடாம எப்படி இது நடத்த முடியும்? இந்த படுகொலைகள் நடந்த போதுதான் பல குடும்பங்கள் தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறாங்க. இதுல நிறைய குழந்தைங்க செத்து போனாங்க, நிறைய குழந்தைகள் காணாம போனாங்க, இளைஞர்கள் காணாம போனாங்க, காணாம போனவங்க தப்பிச்சு போனாங்களா கொலை செய்யப்பட்டார்களா இன்ன வரைக்கும் தெரியவே இல்லை. அப்படி தப்பிச்சு இருந்த ஒரு குடும்பம் தான் இந்த பெண்ணினுடைய குடும்பம், பெல்கிஸ் பானுடைய குடும்பம். தப்பிச்சு ஓடி போய் காட்டுக்குள்ள ஒழியிறாங்க. அந்த பக்கத்துல இருக்கிற வயல்கள் வெளிகள் புதருக்குள்ள போய் ஒழியிறாங்க. ஒழியும் போது அங்க வந்த இந்த கொலை கும்பல், இந்த பிஜேபி பஜ்ரங் தல் சார்ந்த கொலை கும்பல் அங்க இருக்கிற அத்தனை பேரையும் போய் பாக்குது. கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒளிஞ்சிருந்தவங்க மட்டும் 14 பேரு, பல்கிஸ் குடும்பத்தை சேர்த்து 14 பேர். இப்ப என்ன ஆயிப்போச்சு, 14 பேர்லயும் கொலை பண்றாங்க. இவன் பல்கிஸ் சேர்க்காம 14 பேர், 14 பேரை கொலை பண்றானுங்க. ஆம்பளைங்க அப்புறம் வெட்டி சரிக்கிறான், சரிச்சுட்டு தீயரிக்கிறான். இந்த பல்கிஸோடைய குழந்தை, 3 வயசு குழந்தை தூக்கி காலை பிடிச்சு தரையில அடிச்சு கொள்றான். தரையில அடிச்சு கொண்டது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அப்ப 20 வயசு 22 வயசு அந்த குழந்தை இந்த பெல்கிஸ்க்கு. இத கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யறானுங்க. கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சு அந்த பொண்ணு மயங்கி போன பிறகு போட்டு போயிட்டானுங்க. அங்கிருந்து அந்த பொண்ணு தப்பிச்சு அங்கிருந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து தொடர்ந்து ஐயோ எனக்கு அவமானம் ஆயிடுச்சுன்னு ஓடி ஒழியாம அதிகாரத்தை ஏத்து அந்த பொண்ணு களத்துல நின்னா. அதனாலதான் இந்த கும்பலுக்கு இந்த 11 அயோக்கிய பயல்கள் கணங்க பாருங்க, இந்த 11 பேரும் ரேபிஸ்டுங்க, மர்டரிஸ்டுங்க. இந்த 11 பேருக்கும் ஆயுள் தண்டனை கிடைச்சது. இப்ப என்ன பண்ணுச்சு இங்க இருக்கிற மோடி கும்பல், இதுக்கு ஒரு ட்ரிக் பண்றாங்க. என்ன, சட்டத்தை எல்லாம் திருத்தி திருத்தி இவங்களுடைய அடியாட்களை எல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கான சூழலை உருவாக்கி சின்ன சின்ன தண்டனையா கொடுத்து வெளியேத்திட்டாங்க. பெரும்பாலான வெளியேத்திட்டாங்க. ஆனா அந்த ரயில் எரிக்கப்பட்டதா ஜோடிக்கப்பட்ட வழக்குல 8 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க இன்னும் உள்ளதா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த ஊரினுடைய ஊராட்சி நகராட்சி தலைவரும் அந்த ஊர் கோயில இருந்த மௌலானாவும், மசூதியில இருந்த மௌலானாவும், இவங்களை புடிச்சிட்டு போய் இவங்கதான் செஞ்சாங்கன்னு வேலை இல்லாம 6 மணிக்கு போய் அங்க உட்காந்து கல்லறிஞ்ச மாதிரி அவங்களை புடிச்சிட்டு போய் இவங்கதான் ரயில் எரிச்சாங்கன்னு 8 பேர் மேல கேச போட்டு இந்த கலவரத்திற்கான காரணம் அவர்கள் என்று பொய்யா வந்து பண்ணி விட்டு போயிட்டான். ஆனா இந்த கும்பல் போல தப்பிச்சுக்குச்சு. இதுல இந்த 11 ரேபிஸ்ட் இருக்காம பாருங்க, இவங்களுக்காக சட்டத்தை வந்து குழப்பி உல்டா பண்ணி உள்வேளை பார்த்து இந்த விடுதலை நாள் அன்னைக்கு 75வது விடுதலை நாள் நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருந்தோம்ல, அன்னைக்கு நாசுக்கு நாப்புல இந்த கும்பலை வெளியேற்றி இருக்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கும்பலை வெளியேற்றுறதுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை, ஒரு ஒழுங்கினத்தை செஞ்சிருக்கிறாங்க. 2014 ஒரு சட்டம் வந்தது, சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்டாலோ கடும் குற்றத்தை செய்திருந்தாலோ அவர்களுக்கு இந்த போயிட்டு வா நல்ல இடத்தையும் காரணமாக மன்னிப்பு அப்படின்னு கொடுக்க கூடாது என்று சட்டம் மாறி இருக்கு. ஆனா இந்த கும்பல் என்ன பண்ணிருக்கு, 1992 இருந்த சட்டத்தை தூக்கிட்டு வந்து அந்த சட்டத்தை மையமா வச்சு அதுக்கு பிறகு ஒரு சட்டமே வந்துருச்சு, இந்த சட்டத்தை அப்படி லைட்டா கீழே போட்டுட்டு பழைய சட்டத்தை வச்சு இவனை அப்புறம் மன்னிச்சு விடுதலை பண்ணி வச்சிருக்கு. தலைவருடைய பிறந்த நாளு இது மாதிரி முக்கியமான பண்டிகை நாள்ல எல்லாம் விழாக்கள்ல எல்லாம் பொதுவாக சிறைவாசிகளை விடுதலை செய்வது வழக்கம். இந்த சிறை தண்டனை பெற்ற ரேபிஸ்டுங்களை, குற்றவாளிகளை, காவி ரேபிஸ்டுங்களை வெளியிடுறதுக்கு என்ன வேலை பார்த்திருக்காங்கன்னா, ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க. அந்த கமிட்டியில 4 பேர் இருக்கிறாங்க. அது 4 பேர் யாரு, 2 பேர் இன்னைக்கு பிஜேபியினுடைய நடப்பு எம்எல்ஏ, அதுல இருந்த ஒரு ஆண் யாரு, அந்த ஆண் வந்து முன்னாள் நகரமன்ற தலைவர் பிஜேபிக்காரர். அப்ப அதுல இருக்க இன்னொரு பொண்ணு யாரு, அந்த அம்மா அங்க இருக்கிற மகளிர் அணியினுடைய பொறுப்பாளர். இந்த கும்பல் தான் இவங்களை எல்லாம் வெளியேற்றுறதுக்கு பரிந்துரை பண்ணிருக்கு. கமிட்டியா பா, படு கமிட்டியா. இதத்தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் கடுப்பாயிருக்காங்க. மக்கள் வடக்க இருக்கிற அத்தனை மக்களும் கோபமா கொந்தளிச்சிருக்கிறாங்க. என்ன கோபம் அவங்களுக்கு அப்படின்னா, இவ்வளவு நியாயத்துக்காக போராடி ஒரு பெரிய பாலியல் வல்லுறவுக்கு, கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பெற்றவங்க முன்னாடியே அந்த பிள்ளைய பாலியல் வல்லுறவு செஞ்சு அந்த பெற்றவங்களை இந்த குழந்தை இந்த பொண்ணுடைய கண்ணு முன்னாடியே எல்லாரும் கொன்னு இவ்வளவு நாசகரம் பண்ண பிறகு அதிகாரத்தை எதிர்த்து களத்துல நின்ன அந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைச்சிச்சு நம்ம நம்புறோம். ஆனா இந்த 11 ரேபிஸ்டையும் காவி ரேபிஸ்டையும்
இன்னைக்கு விடுதலை பண்ணிருக்கீங்களே அப்படின்னு எல்லா பெண்களும் கொதிச்சிருக்கிறாங்க. நீங்க மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு, எப்படி நீங்க ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு. சிறுபான்மை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்கள் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. சாமானிய பொதுமக்கள் வீட்டுல இருக்கிற பெண்கள், அந்த பெண்கள் எல்லாம் கையில போர்டு வச்சுட்டு கோ பேக் அமித்ஷான்னு போட்டிருக்காங்க. வாபஸ் ஜாவ், திரும்ப போயா, நீங்க எல்லாம் நாட்டுக்கு லாயக்கில்லாத ஆளுகள் அப்படின்னு கையில போர்டு வச்சிருக்கிறாங்க. அதுல சில பெண்கள் கையில போர்டுல குஜராத் ரேபிஸ்டுகளுடைய இடமா அப்படின்னு கேட்டு போர்டு வைக்கிறாங்க. அதுல சில பாட்டே போட்டாங்க. மணிகேஸ்ல வரும் இல்லையா ஜாவ் ஜான்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கையில எடுத்துக்கிட்டு அந்த டியூன்ல அமித்ஷாவை வெளியே போயா அப்படின்னு சொல்ற பாட்டவே உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க பாருங்க. கடுமையான கோபத்துல வட இந்தியா இருக்கிறது, உத்தரப்பிரதேச மக்கள் குஜராத் மக்கள் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்ல, பெத்தவங்களோட நிம்மதியா பொம்பளை பிள்ளைங்க வாழ முடியலன்னு எல்லாரும் கருத்துல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கடுமையான போராட்ட களத்துல வந்து நின்று இருக்காங்க பெண்கள். பல்வேறு இயக்கங்களும் கடுமையாக களத்துல வந்து நின்று இருக்கிறாங்க. வட இந்தியா பெல்கிஸ் பானுவினுடைய இந்த விஷயத்தை கையில் எடுத்து பெல்கிஸ் பானுக்கு நீதி வேணும் என்பதை முன்னிட்டு கடுமையாக களத்துல நிக்கிறாங்க. ஆக குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு வேலையை செய்யற பிஜேபி நீ ஆட்சியில் இருக்க வேண்டாம், சட்ட ஒழுங்கை கெடுத்து குட்டிச்சுவராக்கி இருக்கிற பிஜேபி ஆட்சியில் இருக்க வேண்டாம் என்று கடுமையாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கிற மக்கள். கோத்ரா எம்எல்ஏ ரவுல் இதுக்கு இடையில எரியற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி, விடுதலை செய்யப்பட்டவர்கள் அத்தனை பேரும் பார்ப்பனர்கள், அவர்கள்லாம் வந்து பண்பட்ட பண்பாடு உடையவர்கள், அவர்களாம் ரொம்ப நல்லவர்கள் அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுருக்காரு. அப்புறம் பொம்பளைங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு, புடிச்சு பிஜேபியை உண்டு இல்லைன்னு அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க வட இந்தியாவில். நம்ம பங்குக்கு நம்மளாம் அடிச்சு ஆடணும், ஏன்னா எங்கேயோ பிறந்த பெல்கிஸ் பானுக்கு நடந்ததா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த குற்றவாளிகள் நம்ம முதுகு பின்னாடி நிக்கிறான், என்னைக்கு வேணாலும் கழுத்துல கத்தி வைப்பான். தமிழ்நாட்டுக்கு இது நடக்கிறது ஒன்றும் புதுசாயிராது. இன்னைக்கே ஏதேதோ திட்டமிடலோடு போலியா உள்ள வந்து ஆயிரம் வேலை பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை மாதிரியான அரைவேக்காடுகளை பயன்படுத்தி உள்ள அரசியல இறங்கி இருக்கு காவி கும்பல். நம்ம லேசா இடப்போடக்கூடாது, அட்டுச்சு இன்னைக்கே ஆட ஆரம்பிச்சாதான் மீண்டும் இந்தியாவில ஒரு குஜராத் கலவரம் போன்று நடக்காம இருக்கும். அப்புறம் நடந்த பிறகு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நம்ம அச்சோன்னா அதுக்கு பின்னாடி போராடுறதை விட இந்த கும்பலை ஆணி வேரோடு பிடுங்கி எறுகிற வேலையை நாம் செய்ய வேண்டும் தோழர்கள்.